ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட ஃபேவரட்டான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி வீட்லேயே செய்யலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, நமக்கு தேவையான அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவுனதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அதில் இருக்க தோலை சீவி எடுத்துடலாம். தோலை சீவ பார்த்தீங்கன்னா, நான் ஒவ்வொரு உருளைக்கிழங்கும் தண்ணியில் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணது பிறகு பார்த்திங்கன்னா தண்ணியில் ஒரு 2-3 வாட்டி வரையும் கழுவி எடுத்துக்கலாம். இன்றைக்கி எடுத்த உருளைக்கிழங்கு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா தோலை சீவிட்டு தண்ணியில் 2-3 வாட்டி வரையும் கழுவி எடுத்துகிட்டு அடுத்தது வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சைட்லேருந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் திக்காகவே ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உள்ள சாஃப்டாகவும் வெளியில் கிறிஸ்பியாக வரும். ஸோ இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஓவல் ஷேப்பில் கட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஓவல் ஷேப்பையும் வந்து இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணது பிறகு நான் மறுபடியும் வந்து தண்ணியிலே ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்குலேருந்து ஸ்டார்ச் வரும். ஸோ அதை நம்ம எடுத்துகிட்டு ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கும். ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா உருளைக்கிழங்கும் இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா தண்ணியில் அப்பப்போ ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஆட் பண்ணி எல்லாத்தையும் கட் பண்ணி முடித்தது பிறகு பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி திருப்பியும் தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா திருப்பியும் நம்ம இதை வேக வைக்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை பாயில் பண்ணிடலாம். தண்ணி பாயில் ஆகிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் வரையும் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். ஸோ உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக 80% வந்து குக் ஆகணும். கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்குலாம் ஆட் பண்ணது பிறகு பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் போல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணது பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரண்டியால் நான் அப்பப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து உருளைக்கிழங்கு ஒட்டாமல் இருக்கும். அதே மாதிரி உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஓவர் குக் பண்ணக்கூடாது. கரெக்டாக 80% மட்டும்தான் குக் ஆகிருக்கணும் உருளைக்கிழங்கு. ரொம்ப ஓவர் குக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கிறிஸ்பினஸ் வராது. கரெக்டாக பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்தில் உருளைக்கிழங்கு 80% வரையும் குக் ஆகிடுச்சு. நைஃபை வச்சு செக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே வந்து உருளைக்கிழங்கு வந்து தண்ணியிலேருந்து தனியாக பிரித்து எடுத்துடுறேன். ஒரு கரண்டியை யூஸ் பண்ணி நம்ம உடனே எடுத்துடணும், இல்லைனா திருப்பியும் ஓவர் குக் ஆயிரும் சுடுதண்ணிலே வச்சுருந்தோன்னா. சுடுதண்ணிலேருந்து உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் எடுத்தது பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு துணி விரித்து வச்சுட்டு அதில் வந்து எல்லா உருளைக்கிழங்கையும் நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணது பிறகு பார்த்திங்கன்னா திருப்பியும் வந்து ஒவ்வொரு பீஸாக வந்து தொடச்சிடுறேன். தண்ணி எதுவுமே இல்லாமல் எல்லா பீசஸையுமே நல்லா தொடச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 20 நிமிஷம் வரையும் அப்படியே விட்டுறலாம். ஒன்றுமே செய்ய வேண்டாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் கழித்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா எல்லா உருளைக்கிழங்கையும் நான் வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு பிறகு நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து இதுக்கு மேலே கோட் பண்ண போகிறோம். எல்லா உருளைக்கிழங்கும் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா 4-5 டேபிள்ஸ்பூன் வரையும் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஷேக் பண்ணிக்கலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீசஸ்லேயும் கார்ன்ஃப்ளவர் வந்து நல்லா கோட் ஆகும். நல்லா கோட் ஆகிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பவுல் பார்த்திங்கன்னா நல்லாவே ஷேக் பண்ணேன். ஷேக் பண்ணும்போது எல்லா உருளைக்கிழங்குலையுமே வந்து கார்ன்ஃப்ளவர் கோட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக இருந்துச்சு. ஸோ எக்ஸஸாக இருக்கிற கார்ன்ஃப்ளவரை நம்ம எடுத்துடலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணி அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உருளைக்கிழங்கு நம்ம கோட் பண்ணி வச்சுருக்கத ஜஸ்ட் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸஸாக இருக்க கார்ன்ஃப்ளவர் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது நம்ம ஆயிலை வந்து வேஸ்ட் தான் பண்ணோம். அதனால் இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆயில் வந்து வேஸ்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நான் பேட்ச் வைஸாக கொஞ்சம் கொஞ்சமாக உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி எடுத்துடுறேன் கார்ன்ஃப்ளவர் எல்லாத்தையும். எக்ஸஸாக இருக்க கார்ன்ஃப்ளவர்லாம் எடுத்தது பிறகு நம்மளோட உருளைக்கிழங்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரை பண்ணுறதுக்கு. இந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 2 வீக்ஸ் வரையும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ தேவையோ அப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். பேக் பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கவர் அப்படி இல்லைன்னா டைட் கண்டெய்னரில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணி எண்ணெய் நல்லாவே சூடாயிடுச்சு. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் ஒரே நேரத்தில் ஆட் பண்ணாமல் பேட்ச் வைஸாக நம்ம ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணுறதுனால நல்லா கவனமாக அப்பப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா பார்த்திங்கன்னா கருகிடும். அதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வர வரையும் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரை ஆக ஆக பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கோட வெயிட் வந்து நல்லாவே குறைஞ்சிரும். ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயிலேருந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட வேண்டியதான். ஸோ நம்மளோட ஒரு பேட்ச் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஆயிலேருந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்தது பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு நம்ம ஆல்ரெடி குக் பண்ணும்போது உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நான் ஷேக் பண்ணும்போதே உங்களுக்கு இந்த சவுண்டே தெரியும் எந்த அளவுக்கு கிறிஸ்பினஸ் இருந்துச்சு அப்படின்ட்டு.
சுட சுட நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம வீட்லேயே செஞ்சிட்டோம்னா பசங்க ரொம்பவே ஹாப்பி ஆகிடுவாங்க. ஸோ உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்போ தேவையோ அப்போல்லாம் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ சாஸில் வந்து நான் டிப் பண்ணிவிட்டு சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு. இதோட டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பை.